வணக்கம் நண்பர்களே உங்களுக்கு இரண்டரை வருடமான சனிபொகனுடைய முன்னேற்றத்தை தெரிந்து கொள்ளலாம் அப்படி தெரியும் பொழுதெல்லாம் எங்களுடைய சேனலை சர்க்ரைஸ் பண்ணி பெல் பட்டனை அழுத்துங்கள் சனி பகவனுடைய வாழ்க்கை முன்னேற்றத்தை உடனடியாக நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் வாருங்கள் மிதனராசிக்காரர்களே உங்களுக்கு சனி பகவனுடைய மகத்துவம் என்ன என்று புரிந்து கொள்ளலாம் இந்த சனி பகவான் என்பவர் யார் என்று தெரிந்து கொள்ள வேண்டும் முதலில் அவருடைய ஆட்சி காலத்திலும் அல்லது அவருடைய இடமாற்றத்திலும் என்ன செய்கிறார் இந்த மிதனராசிக்காரர்களுக்குன்னு பார்ப்போம் ராசிக்கு என்னவென்றால் இப்பொழுது சனியும் மகத்துவம் நமக்கு பலன் தருங்கிறதா அல்லது வெற்றியை தருமா என்று எதிர்பார்த்து கொண்டு அல்லது மனதில் நினைத்து கொண்டே இருக்கிறீர்கள் மிதன ராசிக்காரர்கள் ராசிக்கு சனி பகவான் அவரோட ராசிக்கு தனுசு ராசியிலிருந்து செல்வதனாலும் மிதன ராசிக்கு ஏழாம் இடத்திலே சனி பகவான் இருப்பதனாலும் மிக கவனங்களையும் ஏழு கூடவராகிய எட்டாம் இடத்தில் வாழ்க்கை பயணத்தை தொடர்வதனாலும் இப்பொழுது சனிக்காரகராகிய அல்லது ஆயுள் காரகராகிய சனி பகவான் ஒரு லட்சியங்களையும் ஒரு பிரசுவிக்கக்கூடிய முன்னேற்ற இடங்களையும் வாழ்ந்து கொண்டு அவருடைய வாழ்க்கை பயணத்தை தொடரலாம் மிதனராசிக்காரர்களாகிய நீங்கள் எந்த நேரத்திலும் எந்த இடத்திலும் வாழ்க்கையை தொடரலாம் என்று நினைத்தால் உங்களுக்கு எட்டாம் இடத்தில்தான் ஆயுள் காரகன் என்று சனி பகவான் உச்சரிப்பு கொடுத்து கொண்டே இருப்பார் நல்ல வாழ்க்கை ராஜ தரிசனமும் ராஜ வாழ்க்கையும் ராஜ கோபுரம் கட்டக்கூடிய இடங்களிலும் அல்லது பல பேர் உங்களிடம் வந்து உதவிகள் கேட்கும் இடத்திலும் முன்னேற்ற தொழில் அதிபர் என்று சொல்லக்கூடிய இடத்திலும் மிதன ராசிக்காரர்களாகிய நீங்கள் நல்ல முறையில் நல்ல வாழ்க்கையை தொடர்ந்து கொண்டே இருப்பீர்கள் இந்த இரண்டரை இருபது ரெண்டாயிரத்தி இருபது முதல் இரண்டரை வருடம் ஒரு ராசிக்கு வருடம் சஞ்சித்து கொண்டிருப்பார் அல்லது ஆட்சி பலன் புரிந்து கொண்டிருப்பார் சனி பகவான் ஒன்பது நவகிரகங்களில் ஒருவரை விளங்கி வரக்கூடிய சனி பகவான் எந்த நேரத்திலும் எந்த நிமிடங்களிலும் சனி பகவானை நினைக்கும்போதெல்லாம் சனி பகவானுடைய விரதம் என்று சொல்லக்கூடிய இடத்தில் எடுத்தால் மிக தெளிவாக இருக்கும் அல்லது வாரத்தில் வரக்கூடிய ஒரு நாள் சனி பகவானை வணங்கினால் பல லாபங்களை அள்ளித்தரும் இடத்தில் அல்லது உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டசாலி என்ற இடத்தில் வைத்துக்கொண்டே இருப்பார் சனி பகவான் உங்களுக்கு பல கஷ்டங்களையும் பல இன்னல்களையும் ஏற்கனவே இரண்டரை ஆண்டுக்கு கொடுத்து கொண்டிருந்தார் இப்பொழுது அதுபோல கிடையாது ராசிக்கு ஒரு நல்ல முன்னேற்றமும் அல்லது நல்லத வாழ்க்கையும் எப்பொழுதுமே கொடுக்கக்கூடிய இடத்தில்தான் உங்களுக்கு இப்பொழுது எட்டாம் இடத்தில் ஆயுள்காரகனாகிய சனி பகவான் நல்ல ஆயுள் திடங்களை தந்து கொண்டிருக்கிறார் தன் மனைவிக்கு பிரசவம் என்று சொன்னால் சுப பிரசவத்தை அழிக்கக்கூடிய இடத்தில் இருக்கிறார் ஆயுள்காரகன் சனி தன் கணவருக்கு உடல்நிலைகளில் பிரச்சனை அடிக்கடி வந்து என்றால் அந்த பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய இடத்தில் இருக்கிறார் ஆயுள்காரகனாகிய சனி பகவான் அல்லது தன் பிள்ளைகளுக்கு பல முறையும் பல இடங்களிலும் மருத்துவரை சந்தித்து கொண்டே இருக்கிறோம் இது தீராத பிரச்சனை என்று உடலில் ஒரு முன்னேற்றத்தை கொடுக்காமல் ஏற்கனவே இருந்தாலும் இப்பொழுது அந்த மருத்துவரை சந்திக்கக்கூடிய அவசியங்கள் இல்லை மிதன நீங்கள் ஏன் என்று சொன்னால் ஆயுள் காரகனாகிய சனி பகவான் தன்னுடைய மனைக்கு தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு செல்வதனால் மகர ராசிக்கு இழந்து பார்வை பார்க்கும் பொழுது மிதன ராசிக்காரர்களுக்கு எந்த இடத்திலும் எப்பொழுதும் அள்ளித்தரக்கூடிய அதிர்ஷ்டசாலி என்று சொல்லக்கூடிய இடத்துல தான் உங்களுடைய சனியின் பார்வை மேலில் விழுந்து கொண்டிருக்கிறது அப்படி விழும்பொழுதெல்லாம் தங்களுக்கு ஒரு இன்பமான நிகழ்ச்சிகளை எதிர்பார்க்காம முறையில் எல்லாம் இடத்திலும் வெற்றி என்று சொல்லக்கூடிய இடத்தில்தான் இன்னைக்கு ஆயுள் கரகன் சனி பகவான் வலுவாக உங்களுக்கு உட்கார்ந்திருக்கிறார் அப்ப மிதன ராசிக்காரர்களாகி நீங்கள் தன் ராசிக்கு எத்தனாம் இடத்தில் அவர் ஆட்சி பலம் புரிந்து கொண்டிருக்கிறார் என்று பார்த்தால் தன்னுடைய ராசிக்கு எட்டு என்று சொல்லக்கூடிய இடத்தில் பலமும் வளங்களான வரக்கூடிய இன்பத்தையும் சரிவாகவும் தெளிவாகவும் சொல்லிக்கொண்டே இருக்கிறார் அவருடைய ஏறக்கூடிய வாகனம் என்று சொல்லக்கூடிய கருநிறமான வாகனத்திலும் தாகை அவருக்கு தேர் புஷ்பம் என்று சொல்லக்கூடிய கருநிறமாகிய இரு சக்கரத்திலும் காக வாகனத்தில் முன்னேற்றத்திலும் பயணம் செய்து கொண்டே இருக்கிறார் ஆயில் காரகனாகிய சனி பகவான் இப்பொழுது உங்களுக்கான நேரங்கள் நல்ல யோகங்கள் நல்ல முன்னேற்ற பாதைகள் நடந்து கொண்டு இருக்க வேண்டியதுதான் இந்த ரெண்டாயிரத்தி இருபது முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடம் வரை யோகங்கள் தல் தந்து கொண்டே இருப்பார் திருமண யோகம் அல்லது உத்தியோக யோகம் கடன் பிரச்சிலிருந்து மீண்டு வரக்கூடிய யோகங்கள் உங்களுக்கு கணவன் மனைவிக்கு வெகுநாளாக இல்லாத புத்திர பாக்கியங்கள் கணவன் மனைவிக்குள் அடிக்கடி பிரச்சனைகள் சண்டை சச்சரவு என்று சொல்லக்கூடிய இடத்தில் இருந்தாலும் அந்த சச்சரவுகளை நீக்கி மன சந்தோஷம் என்று இருவருக்கும் கொடுக்கக்கூடிய இடத்திலும் தன் கணவர் அதிகமாகவே கடன்களை சுமந்து கொண்டிருக்கிறார் என்று நினைத்தாலும் கடன் பிரச்சனை தீர்க்கக்கூடிய இடங்களும் தன் கணவருக்கு ஒரு நல்ல வேலை வாய்ப்புகள் நிரந்தரமாக கிடைக்கவில்லை என்று நீங்கள் நினைத்தாலும் அதற்கான ஒரு முன்னேற்றமும் அல்லது என் குடும்பத்தில் எந்த விதமான உழைப்புகள் கணவர் மனைவி இருவரும் உழைத்தாலும் எங்களுக்கு ஒரு மன நிம்மதியான பண வரவுகள் இல்லை மற்றவர்களிடம் அன்பு அரவணைப்புகள் கிடைக்கவில்லை ஏற்கனவே ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் இதைபோலெல்லாம் நாங்கள் நிகழ்வுகளை நடந்து கொண்டு பார்த்து கொண்டிருந்தோம் இப்படி பார்க்கும் பொழுதெல்லாம் எங்களுக்கு ஒரு மன கவலைகளும் மன சோறுப்படும் இடத்தில் நாங்கள் இருந்தோம் இந்த இருக்கும் பொழுதெல்லாம் சனி பகவான் நான் மிதன ராசிக்காரர்களாகிய எட்டாம் இடத்தில் பார்வையில் இருப்பதனால் உங்களுக்கு பால் பொங்கும் கூடிய இடத்தில் நல்ல யோகம் கொடுக்கும் இடத்தில்தான் நான் பார்த்து கொண்டே இருக்கிறேன் அப்படி என்று சனி பகவான உச்சரிப்புகள் நடந்து கொண்டிருக்கும் மிக எந்த நேரத்திலும் அள்ளித்தரக்கூடிய இடத்திலும் தன் மகன் வெளிநாடு செல்லலாம் என்று நினைத்தால் யோகக்காரகராகிய நீங்கள் தங்குதடையில்லாமல் தன் பிள்ளைகளை வெளிநாட்டுக்கு செல்ல மகிழ்ச்சி படிவீர்கள் அல்லது தன் மகன் படித்து கொண்டே இருக்கிறான் வேலை வாய்ப்புகள் தூரமாக தள்ளிப்போய் கொண்டே இருக்கிறது என்று நினைச்சால் இந்த இரண்டரை வருடத்தில் தன் மகனுக்கு உண்மையாகவும் உழைப்பாகவும் நல்ல உத்தியோகங்கள் கிடைக்கும் தன் மகன் எந்த நேரத்திலும் ஒரு சோர்வான நிலையில் இருக்கிறான் என்று நினைத்தால் தனக்கு அந்த சோர்வு நிலையிலிருந்து ஒரு மிக தெளிவான நிறத்துக்கு வருவார் தன்னுடைய குடும்பத்தில் வாகனங்களாகிய ரிஷபம் என்று சொல்லக்கூடிய காராம் பசுவுகள் வைத்து கொண்டிருக்கிறோம் பால் பாக்கியங்கள் எங்களுக்கு சிறந்த முறையில் இல்லை என்றால் இந் இவ்வாண்டில் பால் பாக்கியங்களும் பாலாக பொங்கக்கூடிய இடத்தில்தான் அளித்து கொண்டிருக்கிறார் சனி மகத்துவம் சனியின் மகத்துவம் என்றால் மிகப்பெரிய கொடூரமான மகத்துவம் என்று நினைக்கலாம் தன்னைத்தானே நீங்கள் கௌரவப்படுத்தி இந்த பொக்கிஷமான நாளை இரண்டரை வருடம் சஞ்சரித்து மிக தெளிவாக ராசிக்காரர்களே வாழக்கூடிய இடங்களில் இருக்கிறீர்கள் நல்ல பயணங்கள் உங்களுக்கு தொடரட்டும் நன்றி வணக்கம்